Welcome to us SJ Biology. In the video, we will in the classes talk about a general or a motivational abdino at the clan, or calling the parents when the motivate pandra, engage pandra, illaung la epri interest studies la kondu porradhu indha maadhiriyana oru general information da indha video la paaka poringa. Before that na indha videos la ulla enter aagradhukku munnadi oru story oda start pannalam irukken. Enna story appadina nammalku ellarkume therinja oru story da idu. Marubadiyum na recall da pandren, na pudusa edhum sollala, na adha recall da pandren. Albert Einstein பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து ஒரு கிரேட் சயின்டிஸ்ட், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் தியரிஸ் எல்லாமே கொடுத்துருக்காரு. எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ ஏர்லியர் சைல்டுஹுட்டில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பற்றி எப்படி அப்படின்னா, அவங்க மாமுக்கு தான் நல்லா தெரியும். எப்பவுமே ஒரு குழந்தையை பற்றி ஒரு அம்மாவுக்கு தான் நல்லா தெரியும், கரெக்டாக. ஸோ அதே மாதிரி தான் ஒரு நாள் அவங்க ஏர்லியர் ஸ்டேஜு சைல்ட்ஹுட் டேஸில் அவங்க ஸ்கூலில் இருந்து கால் பண்ணுறாங்க. அவங்க மாம் போகிறாங்க, போனோன்னா ஒரு லெட்டர் அவங்க கிளாஸ் டீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. கிளாஸ் டீச்சர் கொடுத்த உடனே ஐன்ஸ்டீன் கேட்குறாங்க, என்ன எழுதியிருக்காங்க இந்த லெட்டரில் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க மாம் சொல்கிறாங்க, அந்த லெட்டரில் இருக்கிற வேர்ட்ஸை சத்தமாக அவங்க காதில் படுற மாதிரி படிக்கிறாங்க. உங்கள் குழந்தை வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான குழந்தை, சூப்பர்ஃபிஷியலாக இருக்காங்க, சூப்பர் ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த ஸ்கூலில் போதுமான என்விரான்மெண்டல் அதுக்கேற்ற மாதிரியான சூழ்நிலைகள் இல்லை, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்லேயே டேக் கேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்டெலிஜென்ஸ்க்கு இது ரொம்ப சின்ன ஆர்கனைசேஷன், சின்ன இன்ஸ்டியூஷன், இன்டெலிஜென்ஸ்க்கான ஸ்பேஸ் வந்து இது கிடையாது, அதனால் நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்கள் கிளாஸ் டீச்சர் ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க அப்படின்னு அவங்க சத்தமாக படிக்கிறாங்க. ஐன்ஸ்டீனுக்கு ஒரு ஹாப்பி, அப்பா நம்ம தான் கிளாஸ்லேயே சூப்பர் பவராக இருக்கும், இன்டெலிஜென்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். அதுக்கப்புறம் அவங்க மாம் என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே நம்ம எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போட்டு அவங்களே எஜுகேட் எல்லாமே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க ஐன்ஸ்டீனுக்கு. எல்லா விஷயத்தையுமே அவங்களே சொல்லி கொடுக்குறாங்க வித் அஃபெக்ஷனோட, எந்த ஒரு முகசுழிவோ இல்லை கடுமையான சொற்கள் பயன்படுத்தியோ அந்த மாதிரியான கம்பாரிசன் மெயின் அதுதான். அவங்க அதை கொஞ்சம் கூட காட்டவே இல்லை ஐன்ஸ்டீன் கிட்ட. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, ஓகே நம்மளுக்கு அதுக்கப்புறம் தெரியும் அவரோட க்ரோத் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஃபிசிக்ஸில் எப்படி ஒரு ஃபண்டமெண்டல் தியரிஸை ப்ரூஃப் பண்ணி கிரேட் வேர்ல்டஸ்ட் நம்பர் ஒன் சயின்டிஸ்டாக ப்ரூஃப் பண்ணி E=MC² இதை தியரிஸை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ நிறைய அதனால் நம்ம வேர்ல்டே பெனிஃபிட் ஆகிருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு அதுக்கப்புறம் நடந்த விஷயஸ்க்கெலாம் தெரியும். அதுக்கப்புறம் வேனி வாஸ் ஹோல் ஏஜ், அவங்க மாமோட சூட் கேஸ் வந்து அவர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. சில திங்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காரு. அப்போது இந்த ஸ்கூல் லெட்டர் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஒரு ஹாப்பியாக நம்மளோட பழைய ஸ்கூல் லெட்டர் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அவர் ரீட் பண்ணுறாரு. அதில் என்ன எழுதியிருந்தது அப்படின்னா, அவங்க கிளாஸ் டீச்சர், ஸோ மென்டலாக உங்கள் சைல்டு வந்து ரொம்ப லோ பவராக இருக்காங்க, ரொம்ப டிஃபிகல்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, நாட் ஈவன் த சிங்கிள் திங்ஸ் கூட அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் நாங்கள் இந்த ஸ்கூலில் இருந்து டிஸ்மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் எழுதியிருந்தாங்க. அதை படிக்கும்போது ஐன்ஸ்டீனுக்கு அப்படியே கண்ணில் இருந்து தண்ணி மலை 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 கொட்டுது, அப்படியே ரோல் ஆகி உருண்டு விழுது. அந்த தருணத்தில் அவங்க அம்மாவை அவர் நினைக்கிறாரு, வாட் எ கிரேட் மாம். அவங்க அம்மா இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மோட்டிவேட்டரான ஒரு அம்மா இல்லை அப்படின்னா
நம்மளுக்கு ஒரு கிரேட் சயின்டிஸ்ட் கிடச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, சில்ட்ரன்ஸ் வந்து குழந்தைகள் வந்து அவங்களுடைய எபிலிட்டியை வச்சு நம்ம எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. நம்மளோட ஒவ்வொரு வேர்டும் வார்த்தைகளும் அவ்வளோ ஒரு வலிமையானது. நல்லா படிக்கிற குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை சுமாராக ஆவரேஜாக, அந்த வேர்டு கூட நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்றது என்னோட கருத்து. அந்த குழந்தைங்களை எவ்வளோ அளவுக்கு நம்ம மோட்டிவேட் பண்ணுறோமோ அவங்களோட எபிலிட்டி பவர் வந்து அதிகமாகும். அதுக்கு கிரேட் எக்ஸாம்பிள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அவங்க அம்மா நாட் ஓன்லி த மதர், அவங்க ஒரு டீச்சராகவும் ஒரு சிறந்த ஆசிரியராக அங்கே செயல்பட்டிருக்காங்க. அதனால தான் நம்மளுக்கு ஒரு சயின்டிஸ்ட் கிடச்சிருக்கு. ஸோ ஒவ்வொரு பேரண்ட்ஸும் ஒவ்வொரு ஆசிரியர்கள் தான் சொல்லணும். த ஃபஸ்ட் டீச்சர் இஸ் அ ஃபஸ்ட் பேரண்ட்டு தான் முதல் ஆசிரியர்கள் சொல்லணும். அதே மாதிரி ஆசிரியர்கள் முதல் பெற்றோர் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ அவங்க ரெண்டு பேருக்குண்டான பங்களிப்பு அதிகமாக இருக்குது. நம்ம முதல்ல வீட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எந்த ஒரு குழந்தையோடையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம குழந்தைங்களை கம்பேர் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு தனி யூனிக் இருக்கும். ஒரு குழந்தை நல்லா பாடும், ஒரு குழந்தை நல்லா ப்ளே பண்ணும், ஒரு குழந்தை நல்லா கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் இருக்கும், ஒரு குழந்தை ரீட் பண்ணுவாங்க, ரைட்டிங். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆன எபிலிட்டி இருக்கும். அதனால் எல்லாமே எல்லா குழந்தைங்களுக்கும் வேணும் அப்படின்றத நம்ம பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணக்கூடாது, அதை எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் நம்ம அதுக்கான சப்போர்ட் பண்ணலாம் தவிர, இதுதான் வரணும் அதுதான் வரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு நாள் வரும், கண்டிப்பாக வரும். அதுக்குண்டான முயற்சிகள் நம்ம என்ன பண்ணணும், எடுக்கணும். எது பண்ணாலுமே அப்ரிஷியேட் பண்ணணும். வெரி குட் ஒரு வேர்ட் சொல்லுங்கள், அது அவ்வளோ சந்தோஷப்படும் அந்த குழந்தை. ஓ அம்மா வெரி குட் சொல்லிட்டாங்க, ஒரு நம்மளை பண்ணுறது கரெக்டாக இருக்குது, நீ பண்ணுறது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டோன்னா, அடுத்து என்ன பண்ணுவாங்க, இன்னும் அதிகமாக செஞ்சு பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படும் அவங்களுக்கு. ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துடலாம். நம்ம எதுவுமே இந்த உலகத்தில் நிலையானது எதுவும் கிடையாது. நம்மளோட ஒவ்வொரு வார்த்தைகளும் வலிமையானது. நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை அதிகமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு நம்ம எதையுமே சேர்த்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுவே தன்னைத்தானே பார்த்துக்கும், அவங்களாவே வளர்ந்துப்பாங்க. இப்போ செல்ஃப் கான்ஃபிடென்ட்ன்றது ரொம்ப முக்கியம். உன்னால் முடியாதது வேறு யாராலையும் முடியாது. இந்த வேர்டை கேட்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது உணர்வு பூர்வமாக அந்த குழந்தைங்க ரிலேட் பண்ணிக்கும் போது, அவங்களோட மைண்ட் செட்லேருந்து நம்ம போய் யோசித்தோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் வந்து சட்டுன்னு எதுவுமே எதிர்பார்க்காம கொஞ்சம் முயற்சி பண்ணி எஃபெக்ட் பண்ணி சேர்க்கலாம். நம்ம ரீடிங் ஸ்கில் வரலையா, அதுக்கு எப்படி எப்படி ஜாயினிங் வேர்ட்ஸ் கொடுத்து ப்ளே கார்ட்ஸ் மாதிரி போட்டு அந்த மாதிரி பண்ணலாம். ரைட்டிங் ஸ்கில்ஸ் வரலையா, நம்மளே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டயக்ராம் மாதிரியோ இல்லை ஒரு சார்ட் மாதிரியோ ஒரு திங்கிங் மாதிரியோ ஒரு டயக்ராம் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதில் உனக்கு என்ன தோணுதோ அதை எழுதி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பர்ஃபெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸை கொண்டு வந்தோம் அப்படின்னா, அது ஈஸியாக நம்ம அவங்களுக்கு முதல்ல இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கணும். எடுத்த உடனே பர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்தோம் அப்படின்னா, அந்த குழந்தை என்ன நினைக்க ஆரம்பிச்சிரும்னா, இது ரொம்ப கஷ்டம், நம்மளால் முடியாது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடும். முதல்ல இவ்வளோதானா அப்படின்னு நினைக்க வைக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கே ஒரு என்ன ஆகும்னா, அவங்களுக்கே ஒரு க்ரியேட்டிவ் திங்கிங் தோணும், இதெல்லாம் நம்ம பண்ணால் என்ன அப்படின்னு தோணும். ஸோ அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு வர வைக்கிறதுக்கு என்னென்னலாம் அட்ராக்ஷன் மாதிரி, எப்படி ஒரு ஆடில் கொடுத்து சாக்லேட்ஸ்க்கு என்ன மாதிரியான அட்ராக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்களோ, அந்த மாதிரி ஒரு லிசனிங்க்கு ரீடிங்க்கும் ஒரு அட்ராக்ஷனாக நம்ம கொண்டு வரணும். அப்போ தான் அந்த குழந்தைங்களுக்கான கான்சென்ட்ரேஷனும் இன்வால்மெண்ட்டும் அதிகமாகும். நெக்ஸ்ட்டு என்ன ஒரு ஆக்டிவிட்டி மூலமாக கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்க. எப்பவுமே படிப்பு எழுதுறது இப்படியே இருந்தோம்னா எந்த குழந்தைங்களுக்கும் பிடிக்காது. ஒரு ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன ஒரு பேப்பர்லேருந்து ஒரு ராக்கெட்டோ ஒரு ஷிப்போ நம்ம சின்ன வயசில் எல்லாம் செஞ்சதையும் அதையே அவங்களுக்கு மறுபடியும் சொல்லி கொடுத்து சிம்பிளாக இருந்தால் கூட அதை நம்ம என்ன பண்ணோம், விஷுவோட என்கரேஜ், அதை நம்ம என்கரேஜ் பண்ணோம் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க புதுசு புதுசாக வேறு ஏதாவது செஞ்சு ப்ளே பண்ணுவாங்க ஆக்டிவிட்டியில்.
மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் நம்ம கவனிக்காத மாதிரி இருந்து தனியாக விடுற மாதிரியே அவங்களுக்கு ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்து ஆனால் நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ ப்ளே பண்ணுறாங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னால் வெரி குட், அது என்ன வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், வி ஷுட் அப்ரிஷியேட், வெரி குட், அப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும்னு என்கரேஜ் பண்ணணும். பண்ணும்போது அந்த குழந்தைங்களோட எபிலிட்டி பவர் வந்து அதிகமாகும். ஸோ இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணோம் அப்படின்னா அதோடய குழந்தைங்களோட வில் பவரும் சரி, எபிலிட்டி பவரும் சரி, திங்கிங், க்ரியேட்டிவிட்டி எல்லாமே என்ன ஆகும்னா அதிகமாகும். இதெல்லாம் அதிகமாகிறது மூலமாக செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமாகும். இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு ரொம்ப லேக் ஆகிறது இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் தான். ஒரு சின்ன ஏமாற்றங்களோ ஒரு சின்ன விஷயங்களோ தாங்கிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இருக்காங்க. ஸோ அதிகப்படியான வலிமைகளை மனதளவும் உடல் அளவுலையும் கொடுக்கறது தான் பேரண்ட்ஸோட கடமை.